தமிழை நேசிக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் எங்களை தமிழ் இடெக் சர்வீசஸ் சார்பாக இனிய வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4000 போஸ்ட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள வேகன்சி இருக்குது. இந்த ரேஷன் கடைகளுக்கான இந்த பணியிடங்கள் வந்து போன கவர்மெண்ட் பீரியடில் வந்து நிரப்புறதுக்கு அறிவிப்பு வந்து ரேஷன் கடை அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த ரேஷன் கடை அறிவிப்பு வந்து இப்போ உள்ள கவர்மெண்ட் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டு புதுசாக அந்த அறிவிப்பை வந்து மாற்றம் செய்து இந்த 4000 பணியிடங்களை நிரப்புறதுக்கு ஒரு ஆலோசனை செய்து இப்போ அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பை பற்றி தான் முழு விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா, ரேஷன் கடைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் நிரப்பப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அறிவித்தார். தமிழக சட்டசபை பேரவையில் நேற்று கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்துடன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பதிலளித்த பின்பு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு பேசியதாவது, நியாயவிலைக் கடைகளில் காலியாக உள்ள 3331 விற்பனையாளர்கள், 666 கட்டுநர்கள் காலிப்பணியிடங்களுக்கு ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பினை ரத்து செய்து 1988 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகளை பின்பற்றியும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பட்டியல் பெற்றும் பணி நியமனம் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறை மூலம் நேரடி கொள்முதல் விற்பனை நிலையங்களும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக டெல்டா மாவட்டங்களை தவிர்த்து பிற மாவட்டங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் அமைக்க மாவட்ட கலெக்டர் தலைமையிலான குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை 19 மாவட்டங்களில் 68 நேரடி கொள்முதல் நிலையங்களும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, பணி நியமனத்தை பற்றியும் அந்த டைரெக்டாக அந்த கொள்முதல் பண்ணுறதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ரேஷன் கடைகளுக்கு வந்து இந்த பணியிடங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 போஸ்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட 3331 விற்பனையாளர்கள், 666 கட்டுநர்கள் காலி பணியிடங்கள். இந்த ரெண்டு விதமான போஸ்டிங்க்கும் கிட்டத்தட்ட ஒரு 4000 போஸ்டிங் டோட்டலாக வரும். இந்த 4000 விதமான பணியிடங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக தான் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து பணியிடத்திலுக்கு நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ரினியூவல் பண்ணிகிட்டே வந்துருந்தீங்கன்னா, உங்களோட சீனியாரிட்டி படி உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக உங்களுக்கு இந்த பணியிடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும் நான் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக எந்த டவுட்ஸ்னாலும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். எங்களை தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து நல்லவங்களுக்கும் எங்களது மிக்க நன்றிகள்.